for the three magical words, I am pregnant. Experience the miracle at ARC. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனா நம்ம உயிர் நம்ம உடலை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு மீதம் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அது வெறும் அந்த உடல் மட்டும்தான். இந்த வெறும் உடல் அந்த உயிருக்கு கூட எந்த வகையிலையும் உதவாது. இந்த உடலை எரிக்கிறது மூலமாவோ புதைக்கிறது மூலமாவோ யாருக்கும் எந்த உதவியும் கிடையாது. அதே சமயத்துல நம்ம உடல்ல இருக்கிற ஆர்கன்ஸ மத்தவங்களுக்கு டொனேட் பண்ணோம் அப்படின்னா அது பல பேர்த்தோட உயிர்களை காக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில நம்ம எல்லாத்துக்கும் பல விஷயங்கள்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஆக்டர்ஸ் அவங்களோட உடல் உறுப்புகளையும் உடலையும் டொனேஷனுக்காக ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. எந்தெந்த செலிபிரிட்டிஸ் அவங்கவுங்களோட உடல் உறுப்புகளை தானம் பண்றதா இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் இவரு தான் முதல் நடிகர் ஆர்கன் டொனேஷனை பத்தி மத்த ஆக்டர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சவர். ஆமா, இவருக்கு சொந்தமா ஒரு கிளப் கூட இருக்கு ஆர்கன் டொனேஷனுக்காக. கிட்டத்தட்ட 100 பேர்த்துக்கு மேல அவங்களோட ஆர்கன்ஸ இவரோட கிளப் மூலமா டொனேட் பண்ண எழுதி கொடுத்திருக்காங்க. அண்ட் கமல்ஹாசனும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்காக கொடுக்க போறேன் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அடுத்து ஆக்டர் ரஜினிகாந்த், அவரும் அவரோட கண்களை தானம் பண்றதுக்கு தயாராயிருக்காரு. அவரோட இறுதி நாட்களுக்கு அப்புறமா அவரோட கண்களை பார்வையற்றவர்களுக்கு உதவறதுக்காக 30 வருஷத்துக்கும் முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு. விஜய் சேதுபதியும் அப்படிதான். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட கண்கள் கண்ணு தெரியாத யாருக்காவது உதவணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஐ டொனேஷனுக்காக எழுதி கொடுத்திருக்காரு. சமந்தா, அவங்க அவங்களோட எல்லா ஆர்கன்ஸையும் அவங்க இறப்புக்கு அப்புறமா யாருக்காவது டொனேட் பண்ணலான்னு இருக்காங்க. அவங்களும் ஒரு ஆர்கன் டோனர் தான். காஜல் அகர்வால், கண்ணு தெரியாம ஒரு படத்துல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அவங்களோட ஐஸ ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. இவங்க டெத்க்கு அப்புறமா இவங்களோட ஐஸ் யாருக்காவது உதவணும்னு நினைச்சிருக்காங்க. த்ரிஷா, அவங்க மட்டும் ஆர்கன் டொனேஷன் பண்ணாம அவங்களோட ஃபேன்ஸையும் பண்ண வச்சிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி அவங்களையும் ஆர்கன் டொனேஷன் பண்ண வச்சிருக்காங்க. அடுத்து ஆக்டர் சூர்யா, அக்ரம் ஃபவுண்டேஷன் மூலமா எவ்வளவோ உதவிகள் செஞ்சுட்டு வராரு. இவரும் இவரோட உடல் உறுப்புகளை டொனேஷனுக்காக எழுதி கொடுத்திருக்காரு. ஆர்கன் டொனேஷன் கேம்ப் ஒன்று 26 August 2017 நடந்தது. நான் ஆர்கன் டொனேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னவரு அதுல இருந்து கொஞ்ச நாள்லயே அவரும் ஆர்கன் டொனேஷனுக்கான விஷயங்களை செஞ்சிருக்காரு. சோ இவரும் கூட ஒரு ஆர்கன் டோனர் தான். அடுத்து ஆக்டர் பிரசன்னா அண்ட் ஸ்னேகா, இவங்க ரெண்டு பேரும் ரியல் லைஃப் கப்பிள்ஸ். இவங்க எவ்வளவு பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்னேகா அவங்களோட கண்களை டொனேட் பண்றதா எழுதி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரசன்னா அவரோட ஹோல் ஆர்கன்ஸையும் டொனேட் பண்றேன் அப்படின்னு டோனர் கார்டு வாங்கி வச்சிருக்காரு. அடுத்து ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராய், இவங்களோட அந்த அழகான கண்களை ஐ பேங்க்கு டொனேட் பண்றதா எழுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆக்டர் சரத்குமார், அவரும் அவரோட உடல் உறுப்புகளை தானம் பண்றதா ஏற்கனவே சொல்லிருக்காரு. மாதவன், அவரு ரொம்ப சேரிட்டபிள் பர்சன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஆர்கன்ஸ் அதாவது ஐஸ், கிட்னி, ஹார்ட், லிவர், லங்ஸ், பான்க்ரீஸ், போன்ஸ், டிஷ்யூஸ்னு ஆர்கன் டொனேஷனா அவரோட டெத்க்கு அப்புறம் பண்றதா எழுதி கொடுத்திருக்காரு. அடுத்து பாலிவுட் அண்ட் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் பிரியங்கா சோப்ரா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கனும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆர்கன்ஸையுமே டொனேஷனுக்காக எழுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆக்டர் சல்மான் கான், இவரை பத்தி சொல்லணும்னா இவரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, அவரோட போன் மேரோவை ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக டொனேட் பண்ணாரு. அண்ட் பாலிவுட்லயே வச்சு இவரு தான் இத முதல் முறையா செஞ்சவரு. நிச்சயமா சல்மான்கான பாராட்டியே ஆகணும். அடுத்து சோனாட்சி சின்ஹா, இவங்களும் அவங்களோட ஐஸ அவங்க டெத்க்கு அப்புறமா டொனேட் பண்றேன்னு எழுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஓல்ட் ஆக்ட்ரஸ் நந்திதா தாஸ், அவங்களோட எல்லா ஆர்கன்ஸையும் டொனேஷன் பண்றதா அவங்களும் எழுதி கொடுத்திருக்காங்க. அடுத்து ஆக்ட்ரஸ் ரேவதி, ஆர்கன் டொனேஷனை அவங்க மட்டும் பண்ணாம அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் பண்ண வச்சிருக்காங்க. ராணி முகர்ஜி, இவங்களும் ஒரு
சேரிட்டபிள் பர்சன் தான். நிறைய பேருக்கு பல உதவிகளை செஞ்சுகிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில அவங்களும் அவங்களோட ஐ டொனேஷனுக்கான விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. அவங்க இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு பார்வை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பவும் சொல்லுவாங்க. அமிதாப் பச்சன் அவரோட ஐஸ ஒரு என்ஜிஓக்காக எழுதி கொடுத்திருக்காரு. அவரோட டெத்க்கு அப்புறமா அந்த என்ஜிஓ அமிதாப் பச்சனோட ஐஸ் மூலமா வேற ரெண்டு பேர்த்துக்கு கண் பார்வையை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் அமர்கான் அவரோட ஃபுல் பாடியையும் மத்தவங்களுக்கு உதவுறதுக்காக கொடுக்கலான்னு இருக்காரா. அண்ட் அவரும் ஒரு ஆர்கன் டோனர் தான். சுனில் ஷெட்டி இவரு இவரோட ஐஸ ஐ டொனேட் பண்ணலான்னு இருக்காரு. ஆஃப்டர் டெத் அவரால இதுவரைக்கும் உலகத்தை இருட்டா பார்த்தவங்க வெளிச்சத்தோட பாக்கணும்னு நினைப்பாரா. கௌதம் கம்பீர் கிரிக்கெட்டர் இவரும் கூட ஒரு ஆர்கன் டோனர் தான். சோ இவரும் அவரோட டெத்க்கு அப்புறமா அவரோட ஹோல் ஆர்கன்ஸையும் மத்தவங்களுக்கு உதவுற விதமா டொனேட் பண்ணலான்னு இருக்காரா. சோ இத்தனை நடிகர்கள் நமக்கு முன்மாதிரியா அவங்களோட உடலையும் உறுப்புகளையும் தானம் பண்ண தயாரா இருக்காங்க. நான் ஒரு ஆர்கன் டோனர் தான், ஏன் கிட்ட கார்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, நீங்க இதுவரைக்கும் ஆர்கன் டோனரா, உங்ககிட்ட கார்டு இருக்கா, இல்ல உங்களுக்கு எந்த ஆர்கனை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு ஆசை இருக்கு, அத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் ஆர்கன் டொனேஷன் பத்தி யோசிக்காதவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹாப்பினஸ்னா பிரியங்கா காங்க இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரோ பண்ணுங்க. தி பில்லர்ஸ் ஆஃப் தி ஷோ டிஜேஸ் இன்ட்ரோ பண்ணுவாங்க போதே அது வெளியில சொன்னது இல்ல, நாங்க இது வரைக்கும் அந்த அளவுக்கு சந்தோஷம் வந்து உள்ள இருந்தது.